கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் அவருடைய தந்தை என இருவருமே உயிரிழந்த சம்பவம் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பணியில் போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கூறுகிறார்கள். மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணம் அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானவையாக இருக்கின்றன. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகள் பெயர்களை வெளியில் கூடிவிடுவாரோ என்கின்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா அல்லது யாரையோ காப்பாற்ற முயற்சிக்காக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்று பலது சந்தேகம் எழுகிறது. பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.